வெற்றி விநாயகரை போற்றி அழைப்போம், வல்வினைப்போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொழைப்போம், நீங்கா துயரம் போம், நல்ல குணமதிக மாமருளை கோபுரத்தின் மேலிருக்கும் செல்வ கணபதியை கை தொழுதகான் திருச்சி சம்பளம் ஓம் சக்தி ஓம் கந்த பெருமானை போற்றி அனந்த கோடி பிரம்மாண்ட நாயகம் ராஜாதி ராஜம் யோகியாத பரபிரம்மா ஸ்ரீ சச்சிதானந்த சத்ய சாய்நாத் மகாராஜ்கி ஜெய் ஓம் சாய்ராம் அருள்மிகு ரூண விமோச்சனம் ஸ்ரீ சாய்பாபா மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சியிலும் கோவில் நிர்வாகம் மற்றும் தம்பி ராஜாவோட அழைப்பின் பேரில் கலந்து கொண்டும் யூடியூப் யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி என்ற ஒரு யூடியூப் சேனலுக்காக தம்பியும் ரூண விமோச்சன சாய் டிவி ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. இந்த திருக்கோவில் சம்பந்தப்பட்டது ஆன்மீக பதிவுகள் எல்லாமே அந்த யூடியூப்லயும் வரும். நீங்க நிச்சயமா ரூண விமோச்சன சாய் டிவி என்ற யூடியூப்லயும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம். நம்மளுடைய யூடியூப் சேனலா நம்ம கேட்டுக்கொள்கிறோம் தாழ்மையோடும். ஐயா அவர்கள் நம்மளோட இணைந்திருக்கிறாங்க. ஐயா வணக்கம். ஐயா ஓம் சாய்ரா, உங்க பேர் சொல்லுங்க. என்னுடைய ஒரு சில இந்த ஆலயத்தின் அற்புதங்களை நான் ஒரு சில பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த ஆலயத்துல ஒவ்வொரு வியாழக்கிழமைகளும் ஒவ்வொரு வியாழக்கிழமைத்தோறும் பிரசாதம் வழங்கப்படும். அந்த பிரசாதம் எப்படி வழங்கப்படும் என்றால் இந்த ருணம் மற்றும் சிறந்த சாய்பாபா உடைய பாபா நம்ம இடத்துல வந்து பிரசாதம் என்ன பிரசாதம் செய்யணுமோ அந்த பிரசாதத்தை பிரசாதம் செய்யுங்க அப்படின்ட்டு உத்தரவு தருவாங்க. அந்த உத்தரவுப்படி தான் நம்ம வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமைத்தோறும் பாபாவின் உத்தரப்படி நம்ம பிரசாதம் வழங்கி இது வரைக்கும் இந்த நிமிஷத்து வரைக்கும் பாபாவுடைய உத்தரவுக்கு தான் நம்ம பிரசாதம் வழங்கி கொண்டிருக்கிறோம். அதுபோல ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அற்புதம் நடந்தது. அது என்னவென்றால் நாங்கள் ஒரு வியாழக்கிழமைக்கு பிரசாதம் தருவதற்காக பாபா உத்தரவுப்படி கோதுமை பாபு ஆல பிரசாதம் தர வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். அதை எதற்காக என்ன காரணம் என்று எங்களுக்கு எதுவும் யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த கோதுமை ஆன பலகாரத்தை நாங்கள் பிரசாதமாக ஒரு வியாழக்கிழமை கொடுத்தோம். அதன் பிறகு ஒரு இரண்டு வாரத்துக்கு முன்பு பாபா என்ன உத்தரவுக்கு இருந்தார், எனக்கு இவ்விதியால் அபிஷேகம் செய்து அபிஷேகத்தை அந்த விபதி முழுவதும் என்னுடைய உடல் முழுவதும் இருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். அதன்படி நாங்கள் ஒரு வியாபாரம் என்று விபதி பிரசாதம் விபதியால் அபிஷேகம் செய்து பிரசாதம் வழங்கி கொண்டிருந்தோம். அதன் பிறகு ஒரு 2-3 வாரத்துக்கு பிறகு கொரோனா என்ற ஒரு கொடிய நோய் நாள் இந்தியா மட்டுமல்லாமல் மேலை நாடுகளுக்கும் எல்லா இடத்திலும் பரவி மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருந்தோம். அப்போதான் பாபா வாழ்ந்த சீரடியில் வாழ்ந்த காலத்தில் பாபா அங்கு காலரா நோய் மிகவும் சீரடியில் காலரா நோய் மிகவும் கடுமையாக இருந்தது. அப்பொழுது அங்கு சீரடியில் வாழும் மக்களை அவர்கள் வீட்டில் கோதுமை மாவு அடைத்து வந்து நம்முடைய போடுங்கள் என்று சொல்லி பாபா உத்தரவிட்டிருக்கிறார். அதுபோல அங்கு சீரடியில் வாழ்ந்த மக்கள் மிகவும் காலரா நோய்கள் அவதிப்பட்டிருக்கும் போது பாபா உத்தரவுப்படி கோதுமை மாவு அடைத்து அவர்களுடைய எல்லைகள் தூவி விட்டார்கள். அதுபோல இங்கு ருணமோச்சன சீரடி சாய்பாபா பாபா உத்தரப்படி கோதுமை மாவனால் பலகாரம் விட்டு எல்லாருக்கும் பிரசாதம் வழங்கி நமக்கு அந்த காரணத்தால் கொரோனா என்ற கொடிய நோயை நம்ம இந்த பகுதியில் வேல்நகர் 2025 சீரடி சாய்பாபா ஆலய தியானக்குடியில் இருக்கிறது. இந்த பகுதியில் எந்த விதமான கொரோனா என்ற நோயை நம்ம இந்த பகுதியில் யாருக்கும்
எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் பாபா காப்பாற்றினார். அது போல இந்த ஆலயத்துக்கு வருபவர்கள் மிகவும் ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஒவ்வொரு அவர்கள் அவர்களுடைய கோரிக்கையை வைத்துவிட்டு செல்வார்கள். அது மற்ற ஒரு கோரிக்கை வைத்த உடனேயே நிறைவேறும் என்பதை மிகவும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அது போல நீங்களும் ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து பாபாவின் அருளாசி பெறுமாறு மிகவும் ஆலயத்தின் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் இன்னைக்கு ஐயா இவ்வளவு தூரம் பேசும்பொழுது நம்மளா பாபா பத்தி என்ன சொல்லுவோம்னு ஒண்ணும் புரியல. அந்த அளவுக்கு ஐயாவுடைய வார்த்தைகள் பாபாவுடைய அற்புதம் தான். இது எல்லாமே பாபாவுடைய அற்புதம் தான். ஐயா இன்னும் மென்மேலும் நல்லா இருக்கும். அவங்க மனசுல என்ன குறைகள் இருந்தாலும் அவர் எல்லாரையும் சொல்றாங்க இல்லையா, நீங்க வியாழக்கிழமை தோறும் வாங்க, உங்க குறைகளை எல்லாம் நிறைகளை மாத்தி அனுப்பிச்சுருவாரு பாபா, வழிகளை எல்லாம் வழி இல்லாம ஆக்கிடுவாரு. அதே மாதிரிதான் ஐயாவும் ஐயாவுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் ஐயா என்ன வேண்டுதல், ஐயா நீங்க என்ன வேண்டுதல் நீங்க வச்சிருக்கீங்களோ எல்லா வேண்டுதலும் உங்களுக்கு நிறைவேறணும்னு நாங்க வேண்டிக்கிறோம். நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். 16 செல்வங்களும் பெற்று நிறைவான வாழ்க்கையை முன்பாக எனக்கு பாபா வந்து உத்தரவு கொடுத்தாரு. எனக்கு என்ன உத்தரவு கொடுத்தாருன்னா, நான் உன்னோட இருக்கிறேன், நீ பயப்படாத, நீ வந்து என்னுடைய ஆலயத்துக்கு வந்து சேவைகள் செய்ய அப்படின்னு உத்தரவு கொடுத்தாரு. அது போல நானும் என் மனைவி என்னுடைய பிள்ளைகள் அனைவரும் வந்து எந்த பாபா கோயிலும் போய் நாங்கள் சேவை செய்து கொண்டு வந்திருக்கிறோம். அவர் உத்தரப்படிதான் நான் எந்த ஒரு மருத்துவர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க இது வந்து ஆபரேஷன் பண்ணா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அவங்களாம் நம்பாம பாபாவுடைய உத்தரவுப்படி தான் நான் இது வரைக்கும் என்னுடைய கண் பார்வை சீக்கிரமாக பாபாவின் உத்தரவுப்படி எனக்கு சீக்கிரமாக கண் பார்வை வர வேண்டும் என்று எல்லோரும் பிரார்த்தனை செய்து எனக்கு மிகவும் பாபா என்னுடன் இருக்க வேண்டும் என்று உங்களுடன் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றிங்க ஐயா சொல்லியிருக்காங்க. ஐயாவுக்கு எல்லா செல்வங்களும் பாபா அவர் செய்திருக்கிறார். ஐயாவுடைய ஒரே ஒரு பிரார்த்தனை பார்வை திரும்ப கிடைக்கிறோம். உண்மையிலே அவர் நமக்கு தாயா தந்தையா அனைத்து உறவுமா இருந்து நமக்கு அவருடைய குழந்தைகளாக நமக்கு என்ன தேவைன்றது அவருக்கு தெரியும். சரியான நேரத்துல ஐயா கண்டிப்பா நம்முடைய குருநாதர் ஐயாவுக்கு கண் பார்வைய மறுபடியும் கொடுத்து இந்த பார்வைகளோடு ஐயாவுடைய செயல்கள் பாபாவுக்கான செயல்கள் மென்மேலும் சிறப்பாக இருக்கணும் ஐயா உங்களுக்காக நாங்க வேண்டிக்கிறோம். மிக விரைவில் நிச்சயமா இன்னொரு பதிவுகள் நம்ம பதிவிடும் பொழுது நீங்க கண் பார்வைகளோட தான் எங்களோட நீங்க பதிவு செய்வீங்க. பாபாவுடைய அதிசயத்தோடு தான் நம்ம பேச ஆரம்பிப்போம். அது மிக விரைவில் நடக்கும். மனசார நாங்க வேண்டிக்கிறோம். எங்க குடும்பத்துல ஒருத்தரா உங்களை நினைச்சு உங்களுக்காக நாங்க வேண்டுதல் வைக்கிறோம் ஐயா. ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு ரூண விமோச்சன சாய்பாபா இந்த மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சியில இன்னைக்கு ஐயா அவர்களும் அந்த அம்மாவும் அவங்களுடைய குழந்தையும் இங்க செய்கிற சேவைகளுக்கு நம்ம சொல்ல முடியாது. எவ்வளவு ஜென்மங்கள் எடுத்தாலும் அவங்களுடைய சேவைகளை நம்மளால வார்த்தைகளால விவரிக்க முடியாது. உண்மையிலே அவ்வளவு ஒரு சிறப்பான சேவைகளை பாபாவுக்காக செய்து கொண்டு வராங்க. பாபா யாரிடம் இருந்தாலும் 1 ரூபா பெற்றாங்கன்னா கூட அதை 10 மடங்கு அவங்களுக்கு அதை திருப்பி கொடுக்குறாரு. அதே மாதிரிதான் ஐயாவுடைய சேவைகள் ஐயாவுடைய குடும்பம் அவங்களுடைய கண் பார்வை மேலும் அவங்களுடைய எதிர்காலம் எல்லாம் சிறப்பாக அமையவும் எல்லாரும் நல்லா இருக்கும் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் வழிகளெல்லாம் நீங்கி சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும்னு எல்லாருக்காகவும் வேண்டிக்கொண்டு அவனுக்கு ரூண விமோசனை சாய்பாபாவின் வேண்டுதல்களை வைத்துக் கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். ஐயாவோடு இணைந்து அனந்த கோடி பிரம்மாண்ட நாயகர் ராஜாதிராஜ யோகிராஜ பரம்பரமா ஸ்ரீ சச்சிதானந்த சத்யம் சாய்நாத் மகாராஜுக்கு ஜெய். ஸ்ரீ சாய்நாதனுக்கு ஜெய். ஸ்ரீரடி ரூண விமோசன சாய்நாதனுக்கு ஜெய் ஜெய்.